அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் படிக்கும் எல்லா மாணவ மாணவியரையும் நான் வேதியியல் வகுப்பிற்கு வரவேற்கின்றேன். வேதியியலில் நாம் இப்போ என்ன படிச்சிட்ருக்கோம்? 2ஆம் பாடமான வாயு விதிகளும் மோல் கருத்தாக்கமும். சென்ற வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு நினைவு கூறலாமா? உங்களுடைய அறிவியல் குறிப்பேடு எடுத்து பாருங்கள், அதில் நோட்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா? அதில் வாயு விதிகள் பற்றி நம்ம படிச்சிருந்தோம். அதையே ஒன்று ரிவைஸ் பண்ணலாம். வாயுக்களில் உள்ள மூலக்கூறுகள் எவ்வாறு அமைந்திருக்கும், அதன் இடைவெளி மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி எப்படி இருக்கும்னு படித்தோம். அடுத்ததாக அதனுடைய இயக்க சுதந்திரம் என்ன, வெப்பப்படுத்தும் போது இயக்க ஆற்றல் என்ன ஆகின்றது என்று படித்தோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம், அதாவது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமானதனால் ஈர்ப்பு விசை சற்றும் இல்லைன்னு படித்தோம். இப்படி வாயுவோட சிறப்பியல்புகளை எல்லாம் முதல்ல நம்ம படித்தோம். அடுத்ததாக இந்த வாயுக்களுக்கு சம்பந்தப்பட்ட அழுத்தம், பருமன், வெப்பநிலை இது எவ்வாறு அமைந்திருக்கும்னு படித்தோம். அடுத்ததாக அழுத்தமும் வெப்பநிலையும் எப்படி தொடர்பு இருக்குது, அடுத்தது பருமனும் வெப்பநிலையும் எப்படி தொடர்பு இருக்கு, அடுத்ததாக பருமனும் மூலக்கூறுகளுக்கு எண்ணிக்கையின் உள்ள தொடர்பு என்னன்னு படித்தோம். இதேவே பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகேட்ரோ விதின்னு படித்தோம். அந்த விதிகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா நோட்புக்கில்? ஒன்று எடுத்து பாருங்க. வாயு விதி, வாயு விதியில முதலாவதாக வருவது என்னது? ஆமாம், அழுத்தத்துக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு. அழுத்தத்திற்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு. அழுத்தம், அழுத்தம் என்றால் என்ன? ப்ரெஷர், பி. அழுத்தத்தை பின்னு குறிப்பிடுறோம். டெம்பரேச்சர், வெப்பநிலை, டி. அடுத்தது பருமன், வால்யூம், வி. இதுக்குள்ள தொடர்புகளை தான் நம்ம இந்த வாயு விதிகளில் படித்தோம் இல்லையா? அப்போ அது முதல்ல படித்த விதி என்னது? அதாவது மாறா நிலையான அழுத்தத்தில், அதாவது நிலையான அழுத்தத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நிறை கொண்ட வாயுவின் அழுத்தமும் பருமனும் எதிர் விகிதத்தில் அமைந்திருக்கும்னு படிச்சோம். அதாவது பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/Vனும் பி பெருக்கல் வி ஒரு நிலையான எண், அதாவது பி இன்டு வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு படித்தோம். இதுதான் பாயில் விதி. எல்லோரும் பாயில் விதி படித்து மனப்பாடம் ஆக்கிட்டீங்களா? இதனோட அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது பி பெருக்கல் வி ஈக்குவல் டு ஏ கான்ஸ்டன்ட்டுங்கிறத எல்லோரும் எப்பளும் நினைவு வச்சுருக்கணும். அடுத்ததான் நம்ம என்ன படித்தோம், பாயில் விதி முடிஞ்சு சார்லஸ் விதி. சார்லஸ் விதியில் என்ன சொன்னோம், நிலையான அழுத்தத்தில் உள்ள குறிப்பிட்ட நிறை வாயுவின் பருமன் கெல்வின் அளவீட்டில் உள்ள வெப்பநிலைக்கு நேர் விகிதத்தில் அமையும். வி ப்ரொபோர்ஷனல் டு டி, பருமனும் வெப்பநிலையும் நேர் விகிதத்தில் அமைஞ்சிருக்கும்னு படித்தோம். முதல்ல அழுத்தமும் பருமனும் எதிர் விகிதத்தில், இப்போ படிக்கிறது என்னது, அதாவது பருமனும் வெப்பநிலையும் நேர் விகிதத்தில் அமையும். வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டி. அடுத்தது என்னது, அவகேட்ரோ விதி. அவகேட்ரோ விதியில் நம்ம என்ன படித்தோம், அவகேட்ரோ விதியில் பருமன் வால்யூம் வியும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் தொடர்பு படுத்தினோம். அதாவது வெப்பநிலை அழுத்தம் இவை நிலையாக இருக்கும்போது வாயுக்களில் பருமன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில் நேர் விகிதத்தில் இருக்கும்னு படித்தோம். அப்போ இந்த மூணு விதிகளையும் படித்து அதனுடைய நுண்துகள்களின் எண்ணிக்கையை எவ்வாறு கணக்கிடுவதுன்னு படித்தோம் இல்லையா? ஒரு பேங்கு நிறைய நாணயங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த நாணயத்தினோட எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிக்கிறது, மொத்தமாக அந்த பையோட நிறை எத்தனை, ஒரு காயினோட எடை எத்தனை. அப்போ இந்த ஒரு காயினோட நிறையும் மொத்த பேக்கோட நிறையும் வைத்து நம்ம எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். மொத்த பையில் உள்ள நிறை வகுத்தல் ஒரு நாணயத்தின் நிறை. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு அதாவது எத்தனை நாணயங்கள் அந்த பேக்கில் இருக்குது, அந்த பையில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம்னு படித்தோம். அடுத்தது அணுநிறை என்றால் என்ன, ஒப்பு அணுநிறை, கார்பனோட ஐசோடோப்பான C12
அதாவது கார்பன் 12 ஐசோடோப்போட தனிமங்களோட நிறையை ஒப்பு செய்யும் போது அதை ஒப்பு அணு நிறைன்னு படித்தோம். இந்த ஒப்பு அணு நிறை கார்பன் 12, ஆக்சிஜன் 16, இப்படி நம்ம படித்தோம். இந்த ஒப்பு அணு நிறையை நம்ம கிராமில் எழுதும் போது அதை என்னன்னு சொன்னோம், கிராம் அணு நிறை, அதாவது GAM. கிராம் அணு நிறை சுருக்க இது என்னது, GAM, சுருக்க சொல் GAM. அப்போ இது வரைக்கும் நம்ம சென்ற வகுப்பில் படித்தோம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ அதனோட சம்மந்தப்பட்ட ரெண்டு கணக்குகளை நான் கொடுத்துருந்தேன். ஒன்று அந்த கணக்குக்கான கணக்கை எல்லாரும் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒன்று எடுத்து பாருங்கள். அதாவது 42 கிராம் நைட்ரஜன்னு தந்திருக்காங்க. 42 கிராம் நைட்ரஜனில் எத்தனை கிராம் அணு நிறை உள்ளதுன்னு கணக்கிடணும். அப்போ நைட்ரஜன் என்னோட அணு நிறை என்பது 14. அப்போ இங்கே நம்ம என்ன வாய்ப்பாடு உபயோகப்படுத்தணும், கிராம் அணுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு தரப்பட்டுள்ள நிறை, அதாவது தரப்பட்டுள்ள நிறை கிராம் வகுத்தல் என்னது அணு நிறை. இங்கு தரப்பட்டுள்ள நிறை 42 கிராம், நைட்ரஜன் அணு நிறை எத்தனை, நைட்ரஜனின் அணு நிறை 14, 42 வகுத்தல் 14 எத்தனை கிடைக்கும், 3. அப்போ GAM எத்தனை, 3 GAM. எல்லோரும் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்க, 80 கிராம் ஆக்சிஜன். ரெண்டாவது கேள்வியை பாருங்க, 80 கிராம் ஆக்சிஜன். இங்கே என்ன வாய்ப்பாடு உபயோகிப்போம், கிராம் அணுக்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு தரப்பட்டுள்ள நிறை கிராமில் வகுத்தல் அணு நிறை. தரப்பட்டுள்ள நிறை எத்தனை, 80 கிராம். ஆக்சிஜனுங்கும் போது அதனுடைய அணு நிறை எவ்வளவு, 16. 80 வகுத்தல் 16 ஈக்குவல் டு 5 GAM. எல்லோருக்கும் ஆன்சர் கரெக்டாக கிடைச்சதா, வெரி குட். அப்போ இதை வச்சு நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, இப்போ வந்து அணுக்களோட நிறை. அணுக்கள் இணைந்தால் என்ன கிடைக்கும்னு நம்ம முன்வகுப்பில் படிச்சிருக்கோம். ஆமாம், அணுக்கள் இணையும் போது மூலக்கூறை உருவாகின்றது. ஆக்சிஜன் ஓன்னு எழுதும் போது அது என்னது, ஒரு அணு. O2 என்பது என்னது, மூலக்கூறு. O என்பது அணு, O2 என்பது மூலக்கூறு. அப்போ O ஒரு ஆக்சிஜன் அணுவில் இல்லை, கிராம் அணு நிறை என்பது 16. அப்போ O2 என்பது ஒரு மூலக்கூறு இல்லையா, அப்போ O2ல எத்தனை அணுக்கள் இருக்கு, 2 அணுக்கள் இருக்கு. அப்போ 2 அணுக்கள் சேர்ந்து தான் என்ன ஆகுது, நமக்கு ஒரு மூலக்கூறு தருகின்றது. அப்போ முன்வகுப்பில் நம்ம படித்தோம், 12 கிராம் கார்பன் என்பது கார்பனுடைய கிராம் அணு நிறை GAM. இதில் எத்தனை அணுக்கள் இருக்குன்னா, 6.022 × 10³ அணுக்கள் இருக்கும்னு படித்தோம் இல்லையா. இந்த 6.022 × 10³ என்ன, ஒரு நிலையான எண், அதுதான் அவகேட்ரோ எண்ணுன்னு படித்தோம். இந்த அவகேட்ரோ எண்ணுக்கும் மோலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இது சமன் ஒரு மோல். அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு டசனுக்கு 12 நம்பர், ஒரு டசன் என்பது 12 எண்ணிக்கை. அதே மாதிரி ஒரு மோல் என்பது 6.022 × 10³ அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இங்கே கவனிங்க, 12 கிராம் கார்பன் கொடுத்துருக்காங்க. 12 கிராம் கார்பன் என்பது 1 GAM கார்பன் சொல்லுவோம் இல்லையா, இதைத்தான் நம்ம சென்ற வகுப்புல படிச்சோம். இப்போ இதுல அணுக்களின் எண்ணிக்கைங்கு சமன் 6.022 × 10³ கார்பன் அணுக்கள் உள்ளது, அது எவ்வளவு, அது சமன் 1 மோல் கார்பன் அணுக்கள் ஆகும். இது கார்பனுடைய நிலம். அடுத்தது ஆக்சிஜன் பார்க்கும்போது, ஆக்சிஜனோட அணு நிறை 16. அந்த 16 ஜீன் எழுதும் போது, 16 கிராம் எழுதும் போது அது என்னன்னு சொல்றோம், 1 கிராம் அணு நிறை ஆக்சிஜன். 1 கிராம் அணு நிறை ஆக்சிஜன்ல எத்தனை எண்ணிக்கைகள் உள்ளதுன்னு கேட்டா, 6.022 × 10³ ஆக்சிஜன் அணுக்கள். இது சமன் 1 மோல்
ஆக்சிஜன் அணுக்கள். இப்ப கிராம் அணு நிறையில இருந்து எப்படி ஒரு ஜிஏஎம் இருக்கு, அந்த ஜிஏஎம்ல இருந்து எண்ணிக்கைகள், அணுக்களின் எண்ணிக்கை என்ன, அணுக்கள் எண்ணிக்கைக்கும் மோலுக்கும் உள்ள தொடர்பு, இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இதை வைத்து தான் நம்ம எல்லா கணக்குகளையும் செய்கிறோம். அடுத்ததாக மூலக்கூறு நிறையும் கிராம் மூலக்கூறு நிறையும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், அணு நிறை கிராம் அணு நிறை. இந்த அணு நிறை கார்பன் 12 ஐசோடோப்போட ஒப்பீடு செய்து அது ஒப்பு அணு நிறைன்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தனிமங்களுக்கும் உள்ள அணு நிறையை கண்டுபிடித்து வச்சிருக்காங்க அறிவியலாளர்கள். அப்போ அதை வைத்து கார்பனுக்கு 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, இப்படி ஒவ்வொரு தனிமத்தோடைய அணு நிறையை நம்ம படித்து வந்தோம். இப்போ இந்த அணு நிறையை வைத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மூலக்கூறு நிறை. அந்த மூலக்கூறு நிறையை கிராமில் எழுதும்போது அதை கிராம் மூலக்கூறு நிறை, ஜிஎம்எம். ஜிஏஎம் என்பது என்ன, கிராம் அணுநிறை. அணுநிறையை கிராமில் எழுதும் பொழுது அது என்னன்னு சொன்னோம், கிராம் அணுநிறை, ஜிஏஎம். இப்போது அணுக்கள் இணைந்தால் கிடைப்பது மூலக்கூறு. ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் எடுத்திருக்கேன், ஒரு ஆக்சிஜன். இது ஆக்சிஜன் என்பது என்னது, ஒரு அணு. இனி ஒரு ஆக்சிஜனோடு சேரும் போது, இரண்டாவது ஒரு ஆக்சிஜனோடு சேரும் போது இது ஒரு மூலக்கூறு, ஓ2 மூலக்கூறு. ஓ2 என்ற மூலக்கூறை உருவாக்கின்றது. ஒரு ஆக்சிஜனோட அணு நிறை எவ்வளவு, 16. இனி ஒரு ஆக்சிஜன் சேரும் போதோ, 16. அப்ப 16 + 16 என்பது என்ன, 32. இது மூலக்கூறு நிறை. ஓ2வின் மூலக்கூறு நிறை 32 கிராம். அணு நிறை என்பது 16, ஒரு ஆக்சிஜனோட 16, இரண்டு ஆக்சிஜன் ஆகும்போது 16 + 16 32 கிராம். 32 g என்று எழுதினால் அதை என்னன்னு சொல்லுவோம், கிராம் மூலக்கூறு நிறை, ஜிஎம்எம். இது ஓ2வோட. அப்போ ஓ2 ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு நம்ம இந்த அட்டவணையை செய்யலாம். இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கிறது பாருங்க, தனிமம் அதாவது சேர்மம். தனிமமும் சேர்மமும் முதல்ல காலத்தில் இருக்குது. அடுத்ததாக அதனுடைய வேதி வாய்ப்பாடு தந்திருக்காங்க. அப்போ அதனோட மூலக்கூறு நிறையை நம்ம எழுதணும். ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் H2. ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் அணு மற்றொரு ஹைட்ரஜன் அணுவோட இணைந்து H2 என்ற மூலக்கூறுவை உருவாக்கி இருக்கிறது. ஹைட்ரஜனோட அணு நிறை எவ்வளவு, 1. அப்ப 1 + 1 = 2. 2 g என்று எழுதினால் என்னது, அது 2 gmm. ஓகே, அது கிராம் மூலக்கூறு நிறை. கிராம் மூலக்கூறு நிறை, ஜிஎம்எம் என்பது என்ன, கிராம் மூலக்கூறு நிறை. அடுத்ததாக ஆக்சிஜன் நம்ம இப்போ படித்தோம், 16 + 16 = 32 கிராம். அடுத்தது நைட்ரஜன், நைட்ரஜன் அதுபோல ஒரு நைட்ரஜன் என்பது என்ன, 14 கிராம். ஒரு நைட்ரஜனின் அணு நிறை 14 கிராம். இனி ஒரு நைட்ரஜனுடன் சேரும் போது 14 + 14, நைட்ரஜன் அணு இரண்டு அணுக்கள் இணைந்து ஒரு மூலக்கூறு ஆகிய N2வை உருவாக்குகின்றது. அப்போ N2 என்பது மூலக்கூறு, அதனுடைய மூலக்கூறு நிறை என்பது GMM. 14 + 14 = 28 கிராம் என்பது GMM ஆகும். கிராம் மூலக்கூறு நிறை, கிராம் மாலிகுலர் மாஸ். அடுத்ததாக தண்ணீர், தண்ணீரோட வேதி வாய்ப்பாடு என்னது, H2O. இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள், ஒரு ஆக்சிஜன் அணு. அப்போ இந்த மூன்று அணுக்கள் சேர்ந்துதான் என்ன கிடைக்கிது, தண்ணீர் என்ற மூலக்கூறை உருவாக்குகின்றது. தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் எத்தனை இருக்கு, 2. ஹைட்ரஜன் அணுவோட அணு நிறை என்னது, 1. அப்போ 1 + 1 = 2 கூட்டல் இந்த ஆக்சிஜனோட அணு நிறை. ஆக்சிஜனோட அணு நிறை எத்தனை, 16. அப்போ 2 + 16 = 18 கிராம். 18 கிராம் என்பது தண்ணீர் என்ற மூலக்கூறின் மூலக்கூறு நிறை ஆகும். தண்ணீர் என்ற மூலக்கூறின் மூலக்கூறு நிறை ஆகும். 18 g என்றால் GMM என்று பொருள். அதாவது தண்ணீர் என்ற மூலக்கூறுவின் கிராம் மாலிகுலர் மாஸ் GMM என்னவென்றால் 18 g.
அடுத்ததாக அமோனியா. அமோனியாவை நீங்களே செய்யுங்க பார்க்கலாம். அமோனியா வேதி வாய்ப்பாடு என்ன? NH3. அப்ப NH3ல எத்தனை அணுக்கள் உள்ளது? ஹைட்ரஜன் அணுக்கள் எத்தனை உள்ளது? ஹைட்ரஜன் அணுக்கள் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கு. ஹைட்ரஜன் அணுக்கள் மூணு இருக்கு. அப்ப மூணு இருந்ததுன்னா ஹைட்ரஜன் அணுக்கள் மூணு சேரும்போது 1+1+1=3 மூன்றாகின்றது அல்லவா? அப்ப அந்த நைட்ரஜனோட அணு நிறை எவ்வளவு? 14. 14 + 3 ஆக மொத்தம் எத்தனை? 17 கிராம். 17 கிராம் என்பது அமோனியாவின் கிராம் மூலக்கூறு நிறை ஆகும். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்ததா நம்ம ஒரு எடுத்துக்காட்டும் கூட பார்க்கலாம். மீத்தேன் என்ற மூலக்கூறு. இந்த மீத்தேன்ல கார்பன் நடுவில் இருக்கு. வேதி வாய்ப்பாடு CH4. புக்ல நம்ம செய்ய போறோம். உங்களோட நோட் புக்ல எழுதுங்க. CH4 வேதி வாய்ப்பாடு என்னது? CH4. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன். இந்த சிவப்பு கலர் பந்து ஹைட்ரஜனை குறிக்கின்றது. 1, 2, 3, 4. அப்போ இதனோட வடிவம் ஏன் இப்படி அமைஞ்சிருக்கிறதுங்களையெல்லாம் இனி மேல் வகுப்புல படிப்பீங்க. இப்ப வந்து இந்த மூணு ஹைட்ரஜனும் ஒரு நிலையிலும் மேல ஒரு ஹைட்ரஜனும் இருக்குங்கிறத மாத்திரம் தெரிஞ்சு வச்சா போதும். மேல் வகுப்புள்ள போகும்போது இதனோட வடிவம் என்னவாகின்றது, எப்படி அமைகின்றதுங்கிறதையெல்லாம் நம்ம படிப்போம். இப்ப மீத்தேனோட வேதி வாய்ப்பாடு CH4. 4 ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனோட அணு நிறை எவ்வளவு? 1. அப்ப 4 × 1=4 பிளஸ் இந்த கார்பனோட அணுநிறை. கார்பனோட அணுநிறை எவ்வளவுன்னு சொல்லுங்க? 12 கிராம். ஓகே குட். 12 + 4 = 16 கிராம். 16 கிராம் என்பது இந்த மீத்தேன் என்ற மூலக்கூறு அணுக்கள் இணைந்து ஒரு மூலக்கூறை உருவாக்குகின்றது. அப்ப இந்த மூலக்கூறோட நிறை கிராம் மாலிகுலர் மாஸ் என்பது எத்தனை? 16 கிராம். எல்லோருக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? அப்ப இதுல என்னாச்சு டவுட் இருந்ததுன்னா, இந்த அணு நிறை என்பது ஒரு நிலையான எண். அது கார்பன் 12 ஐசோடோப்போட நம்ம ஒப்பு வச்சு அதை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்காங்க. அதை வந்து நம்ம நினைவில் வைக்கணும். இந்த அணு நிறையை கணக்குல தருவாங்க. அப்ப அணு நிறைகளை கூட்டினா நமக்கு கிடைப்பது மூலக்கூறு. எந்த மூலக்கூறு இருக்கிறதோ அதில் உள்ள அணுக்கள் பார்த்துட்டு அணுக்களோட எண்ணிக்கையை பார்க்கணும். அது அணு நிறையாட பெருக்கி கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மாலிகுலர் மாஸ், கிராம் மாலிகுலர் மாஸ், கிராம் மூலக்கூறு நிறை கிடைக்கின்றது. அப்ப அணுக்கள் வைத்து அணு நிறையும், அணுக்கள் இணைந்தால் கிடைக்கும் மூலக்கூறும், மூலக்கூறு நிறையையும் படிச்சோம். எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? சரி. அப்ப உங்களோட அறிவியல் நோட்புக்ல அடுத்த 2 கேள்விகளை உங்களோட ஹோம்வொர்க்காக எழுதி வைங்க. உங்களோட ஆசிரியர்கள்ட்ட கொடுத்து அதையும் சரிபார்த்து கொள்ளுங்க. அதில் எழுதிக்கோங்க, குளுக்கோஸ் என்ற மூலக்கூறு C6H12O6. குளுக்கோஸோட மூலக்கூறு வேதி வாய்ப்பாடு என்னது? குளுக்கோஸ் மூலக்கூறுவின் வேதி வாய்ப்பாடு C6H12O6. இதில் கார்பனோட அணுநிறை உங்களுக்கு தெரியும், 12. ஹைட்ரஜனோட அணுநிறை 1. ஆக்சிஜனோட அணுநிறை 16. அப்ப எத்தனை எண்ணிக்கை இருக்குதோ அது பெருக்கள் அணுநிறை. இதை செய்யுங்க. பின்ன கார்பன் கூட்டல் ஹைட்ரஜன் கூட்டல் ஆக்சிஜன். இப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த மூலக்கூறு குளுக்கோஸ் என்ற மூலக்கூறின் என்ன கிடைக்கும்? நிறை கிடைக்கும். அதனால இதை மூலக்கூறு நிறைன்னு சொல்றோம். கிராம் ஜியில எழுதும் போது கிராம் மூலக்கூறு நிறை, GMM என்பது இதனுடைய சுருக்கம். அடுத்ததா சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலோட வாய்ப்பாடு H2SO4. இதுல H என்ற அணுவிற்கு அணுநிறை 1. அடுத்ததா என்ன இருக்கு? சல்ஃபர். சல்ஃபரோட அணுநிறை 32. இது தந்திருக்காங்க. அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனோடது எவ்வளவு? 16. ஆக்சிஜனுடைய அணுநிறை 16. அப்போ H2 இருக்கு. அப்போ 2 × 1 பிளஸ் சல்ஃபர் பிளஸ் 4 × ஆக்சிஜன். இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிராம் மூலக்கூறு நிறை இருக்கும். இதை உங்களோட அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க.
எழுதி எழுதுறதோடு அல்லாமல் உங்களோட ஆசிரியர்களிடம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இந்த ஆன்சர்களை சொல்லி அதைவ சரி பார்த்து கொள்ளுங்கள். டவுட் என்னாச்சும் இருந்துச்சுனாலும் அதைவ கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே, அப்போது இது H2SO4 என்ற மூலக்கூறுவின் கிராம் மூலக்கூறு நிறை என்னவென்று எழுதி வைக்கவும். அப்போ ஒரு தனிமத்தின் அணு நிறை என்னவோ அதை கிராமில் எழுதும்போது கிராம் அணு நிறைன்னு சொன்னோம், GAM. ஒரு மூலக்கூறு எடுக்கும்போது எத்தனை அணுக்கள் இணைந்து அந்த மூலக்கூறை உருவாக்கியிருக்கோ அந்த அணுக்களுடைய நிறைகள் எல்லாம் அணு நிறைகளை எல்லாம் கூட்டினால் கிடைப்பது மூலக்கூறு நிறை. அந்த மூலக்கூறு நிறையை கிராமில் எழுதும்போது கிராம் மூலக்கூறு நிறை. இதுதான் GAM GMM குள்ள தொடர்பு. அணு நிறைகள் வைத்து நம்ம மூலக்கூறு நிறைகள் எழுதுறோம். அப்ப அணு நிறை இருந்தால்தான், அணு நிறை தெரிந்தால்தான் எத்தனை அணுக்கள் இணைகின்றது என்றும் அணு நிறை என்னவென்று நம்ம பெருக்கி அது கணக்கு வைத்து நம்ம என்ன பண்றோம், மூலக்கூறுவோட நிறையை கண்டுபிடிக்கிறோம். அப்ப அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு தெரிஞ்சது. அணு என்ன என்றும் அணு என்னவென்றும் மூலக்கூறு என்னவென்றும் என்ற வித்தியாசமும் நமக்கு தெரிஞ்சது. இனி அடுத்ததான் எண்ணிக்கைகள். எண்ணிக்கைகள் எப்படி இதனோட தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, தனிமங்கள் சேர்மங்கள் எது எடுத்தாலும் அதில் உள்ள எண்ணிக்கை, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்னவென்று கண்டுபிடிக்கலாம். அடுத்ததான் இந்த அட்டவணையை பாருங்க. அட்டவணையில தனிமம் சேர்மம் கொடுத்துருக்காங்க, மூலக்கூறு நிறை அணு நிறையை கூட்டினால் கிடைப்பது மூலக்கூறு நிறை. அந்த மூலக்கூறு நிறையை கிராமில் எழுதும்போது என்னன்னு சொன்னோம், கிராம் மூலக்கூறு நிறை. இந்த அட்டவணையை பூர்த்தி பண்ணலாம். முதலாவது தந்திருப்பது ஹைட்ரஜன், முதலாவதாக கொடுத்திருப்பது என்ன, ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுடைய மூலக்கூறு நிறை என்பது 2. அதை ஜீன் எழுதணும்னா 2 ஜீன் எழுதும்போது அது என்னன்னு சொல்றோம், எஸ் 1 GMM. 2 கிராம் என்பது 1 GMM. இந்த 1 GMM-ல இருக்கிற எண்ணிக்கைகள் எத்தனைன்னு கேட்டோம்னா 6.022 × 10³ எண்ணிக்கைகள் ஆகும். அதாவது H2 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை ஆகும். அடுத்ததாக கொடுத்துருக்கிறது என்னது, ஆக்சிஜன். 1 ஆக்சிஜனுங்கும் போது 16, O2 என்பது மூலக்கூறு. அப்போ 16 × 16 = 32. இந்த 32 அடுத்ததான் என்னமாக எழுதியிருக்காங்க, 32 ஜீன்னு எழுதியிருக்காங்க. 32 ஜி என்பது 1 கிராம் மூலக்கூறு நிறை, 1 கிராம் மூலக்கூறு நிறை 1 GMM. ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது அதிலோட ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா நிலையான எண்ணாகிய 6.022 × 10³ O2 மூலக்கூறுகள் இருக்கின்றது. அடுத்தது நீங்க பண்ணுங்க, நைட்ரஜன். நைட்ரஜன் என்பது N2. 1 நைட்ரஜனோட 14, N2 என்று சொல்லும்போது 14 × 14 = 28. 28 ஜீன் எழுதும்போது அது என்னன்னு சொல்றோம், GMM. அப்ப இதுல உள்ளது எத்தனை GMM, 1 GMM. அப்ப அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எழுதுவீங்களா, எத்தனை சொல்லுங்க, கரெக்ட், 6.022 × 10³ N2 மூலக்கூறுகள் இருக்கு. புரிஞ்சது இல்லையா? அடுத்ததான் தண்ணீர். தண்ணீர்ல வேதி வாய்ப்பாடு H2O. 2 ஹைட்ரஜன் அணுக்கள் 2, ஆக்சிஜன் அணு 1 உள்ளது. அப்போ 2 + 16 = 18. 18 ஜீன் எழுதும்போது அது என்னமாகின்றது, கிராம் மூலக்கூறு நிறை. 1 கிராம் மூலக்கூறு நிறைக்கு 18 கிராம். அவ்வாறென்றால் இதில் உள்ள எண்ணிக்கைகள் எத்தனை, 6.022 × 10³ 6.022 × 10³ தண்ணீர் மூலக்கூறுகள். அடுத்ததாக அமோனியா. அமோனியா செய்வீங்களா, எஸ் அமோனியாவில் நைட்ரஜன் 14 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு. இப்போ 3 × 1 14 × 3 = 17. 17 என்னவா எழுதணும், 17 ஜி ஆக எழுதணும். அப்போ என்னது, 1 கிராம்
மூலக்கூறு நிறை. அப்போ ஒரு கிராம் மூலக்கூறு நிறையை 1 gm. அதுல நிலையான எண்ணாகிய அவகேட்ரோ எண் இருக்குது இல்லையா, 6.02×10³ அமோனியா மூலக்கூறுகள். புரிஞ்சுதா? இந்த அட்டவணையை பூர்த்தி பண்ணிட்டீங்களா? உங்களுடைய அறிவியல் நோட்புக்ல எழுதி வைங்க. இது சம்பந்தமாக கொஞ்சம் கேள்விகள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜன் மூலக்கூறின் நிறை எத்தனை? ஆக்சிஜன் மூலக்கூறோட நிறை எத்தனை பார்த்து சொல்லுங்க. 32. அப்போ 32 கிராம் ஆக்சிஜன் எத்தனை ஜிஎம்எம் ஆகும் சொல்லுங்க. எஸ் எழுதி வைங்க உங்களோட நோட்புக்கில். இதில் எத்தனை மூலக்கூறுகள் உள்ளன? அங்க இருக்கிற அட்டவணையிலிருந்து அப்படியே எடுத்து அந்த ஆன்சரை நமக்கு எழுதலாம். 6.02×10³ மூலக்கூறுகள் உள்ளன. 28 கிராம் நைட்ரஜன் எத்தனை ஜிஎம்எம் ஆகும்? 1 gm ஆகும். அப்போ இதில் எத்தனை N2 மூலக்கூறுகள் உள்ளது? அவகேட்ரோ எண்ணிக்கை. அடுத்ததாக 18 கிராம் தண்ணீர் எத்தனை ஜிஎம்எம் ஆகும்? 18 கிராம் என்பது ஒரு மூலக்கூறு. அப்போ 1 கிராம் மூலக்கூறு நிறையை 1 gm என்று சொல்கின்றோம். எழுதுனீங்களா? இதில் எத்தனை H2O மூலக்கூறுகள்? 6.02×10³ மூலக்கூறுகள். அப்போ 1 gm என்பது என்ன? 1 gam என்ன என்று படித்தோம். இப்ப என்ன புரிஞ்சது? 1 gm என்னவென்று புரிந்தது. அப்போ 1 gm எத்தனை எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்குன்னா, அவகேட்ரோ எண் ஆகிய 6.02×10³ மூலக்கூறுகள். அப்போ 1 கிராம் மூலக்கூறு நிறைக்கும் அதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள தொடர்பை நம்ம படிச்சோம். அதாவது ஒரு பொருளின் மூலக்கூறு நிறைக்கு சமமான கிராம் அப்பொருளின் கிராம் மூலக்கூறு நிறை என்று அழைக்கப்படுகின்றது. 1 gm எந்த பொருளை எடுத்தாலும் அதில் அவகேட்ரோ எண்ணிற்கு சமமான எண்ணிக்கை மூலக்கூறுகள் இருக்கின்றன. புரிஞ்சுதா? அப்போ 1 கிராம் மூலக்கூறு எடுத்தோம்னா அது ஜியில எழுதும் போது அது ஜிஎம்எம். அதில் எத்தனை எண்ணிக்கைகள் இருக்குன்னா அவகேட்ரோ எண்ணிக்கை. இதை வச்சு சின்னதாக ஒரு கணக்கு பண்ணலாம். 1 gm ஆக்சிஜன் என்பது என்ன? 32 கிராம். அதில் 6.02×10³ ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருக்கும், அது எண்ணிக்கை. அவ்வாறென்றால் 64 கிராம் ஆக்சிஜன் எத்தனை ஜிஎம்எம் ஆகும்? இங்கே என்ன பண்ணுவோம்? கிராம் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தரப்பட்டுள்ள நிறை வகுத்தல் மூலக்கூறு நிறை. தரப்பட்டுள்ள நிறை எத்தனை? இங்கே 64. மூலக்கூறோட நிறை 32. O2 என்பது 32. 64 வகுத்தல் 32 2 gm ஆகும். அப்போ இதுல எண்ணிக்கை என்னது? 1 gm என்பது என்னது? அவகேட்ரோ எண்ணிக்கை. 6.02×10³. அப்ப 2 gm என்பது என்ன? 2×6.02×10³ ஆக்சிஜன் மூலக்கூறுகள். புரிஞ்சுதா? இப்படிதான் நம்ம எண்ணிக்கைகளையும் ஜிஎம்எம்ஐயும் கணக்கிடுறது. அடுத்தது, அதாவது இங்கே கொடுத்துருக்க கேள்விகளை எழுதிக்கோங்க. 360 கிராம் குளுக்கோஸ் அதனோட மூலக்கூறு நிறை 180. இரண்டாவது கேள்வி, 90 கிராம் தண்ணீர் அதனோட மூலக்கூறு நிறை 18. அப்போ இதை வச்சு ஜிஎம்எம் கண்டுபிடிப்பது எப்படி? அடுத்தது அதனோட எண்ணிக்கைகள், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை என்று உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. அப்போ இதில் என்ன வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவீங்க, என்ன வாய்ப்பாடு உபயோகப்படுத்துவீங்க? கிராம் மூலக்கூறு நிறைகளின் எண்ணிக்கை என்பது தரப்பட்டுள்ள நிறை வகுத்தல்
மூலக்கூறு நிறை. இதை வச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? ஜிஎம்எம் கிடைக்கும். ஒரு ஜிஎம்எம்ல 6.022 × 10²³ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்றால் எத்தனை ஜிஎம்எம் கிடைத்திருக்கோ அது பெருக்கல் 6.022 × 10²³ எண்ணிக்கை மூலக்கூறுகள் ஆகும். இது எல்லாம் உங்களோட அறிவியல் நோட்புக்கில் எழுதி வைங்க. ஆன்சர்களை உங்களுடைய ஆசிரியர்களை எடுத்து கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Bell.